ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு கிரேசில்ஸ். இன்றைக்கி பஸ்மினா அந்த லீஃபி பேட்டர்னில் நிறைய நியூ நியூ கலர்ஸ் வந்திருக்கு. இந்த ஓப்பன் வீடியோ யூடியூப்பில் போட்டிருக்கேன். எக்ஸோ டிசைன் இருக்குது அண்ட் எல்லா எக்ஸாக்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாமே இருக்குது. பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸோட இருக்குது. ஓப்பன் வீடியோ யூடியூப்பில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ. பஸ்மினா கலெக்ஷன்ஸில் சூப்பரான ஒரு எல்லோ கலர், லெமன் எல்லோ வித் பார்டர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. சீ க்ரீன், ஓகே, லெமன் எல்லோ வித் சீ க்ரீன் கலர், சூப்பர் பியூட்டிஃபுல். லைட்டாக ஒரு ப்ளூ ஷேடுமே இருக்குது. ஆமாம், சூப்பராக இருக்குது. சூப்பர் பியூட்டிஃபுல் ஷேட், நல்ல ஒரு அழகான கலர் காம்பினேஷன். இது வந்து நம்ம முன்னாடி வந்து ரொம்ப மோஸ்ட் ட்ரெண்டிங் பேட்டர்னாக இருந்தது, ஓகேவா? ஸோ இதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் ட்ரெண்டிங் பேட்டர்னில் இருந்தது. இந்த சாரீஸ் எல்லாமே இப்போ திரும்ப அகைன் ரீஸ்டாக் ஆயிருக்கு. ஸோ மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் சாரீஸ் இந்த பார்டர் பாருங்கள், ஓகே. ஸோ இதுக்கப்புறம் இந்த சாரீஸ் வந்து இந்த கலெக்ஷன்ஸ் வந்து இது வந்து நியூவாக வந்த கலர் காம்பினேஷன்ஸ். இதுக்கப்புறம் இந்த டிசைன் இந்த பேட்டர்ன் வந்து நம்ம வந்து எடுக்க போகிறதுல ஸ்டாப் பண்ணிட்டோம். ரொம்ப நாளாக இதில் பயங்கர என்கொயரிஸ். இது எல்லாமே வீவிங், ஓகேவா? இந்த லீவ்ஸ் எல்லாமே வீவிங், எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லி ஃபுல்லி வீவிங், ஓகே. நல்ல ஒரு சாஃப்ட் மெட்டீரியல், சாஃப்ட் டெக்ஸ்சர், சாஃப்ட் மெட்டீரியல், சூப்பராக இருக்கும். அந்த சாரீஸ் எல்லாமே கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக இருக்குது. எல்லோ வித் நல்ல ஒரு சீ க்ரீன் மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. பியூட்டிஃபுல்லான ஷேட் அண்ட் திஸ் இஸ் த பல்லு. ஸோ பல்லு வந்து உங்களுக்கு நல்ல சூப்பரான கிராண்டான பல்லு அண்ட் பிளவுஸ். பிளவுஸ் வந்து உங்களுக்கு குட்டி குட்டியான டாட்ஸ் போட்டு பார்டரோடு வந்துடும், ஓகே. ஸோ சூப்பரான சரி, நல்லா சாஃப்டாக இருக்கு. இந்த தடவை வந்த மெட்டீரியல் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கு. சாஃப்ட், லைட் வெயிட், ஈஸி டு ட்ரைப். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. மொடமொடான்னு இருக்காது, ரொம்ப ரொம்ப சாஃப்டி. இதோ உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? ரொம்ப 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 சாஃப்டி, ஓகே. சூப்பராக சாஃப்ட் லைட் வெயிட் மெட்டீரியல் வந்திருக்கு. மலாய் சில்க் மெட்டீரியல் வந்திருக்கு. மிஸ் பண்ணால் சீக்கிரமாக ஆர்டர் ஸ்பேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அங்கிலேயே வந்து நல்ல ஒரு பர்பிள் வித் பிகா கிரீன், ஓகே. இது இருக்கட்டும், சிஸ்டர் நம்ம பத்திரமா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பர்பிள் வித் நல்ல ஒரு மலாய் பீகா கிரீன் கலர் காம்பினேஷன். ஸோ இதுவுமே நல்ல ஒரு டார்க் காம்பினேஷன்ல ஃபாஸ்ட் மூவிங் கலர் காம்பினேஷன். ஸோ இது இதுவுமே நீங்க வந்து சீக்கிரமா ஆர்டர் பிளேஸ் பண்ணீங்கன்னா சூப்பரா இருக்கும். டார்க் கலர் காம்பினேஷன்ல ஃபாஸ்ட் மூவிங் கலர் காம்பினேஷன், நல்ல ஒரு பர்பிள் வித் ராமா கிரீன். இதோட இன்னொரு பக்கம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பார்டர். நீங்கள் ஆல்ரெடி பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த சாரீஸ் ஆல்ரெடி இருக்கிற ஓல்டு கஸ்டமர்ஸ்க்கு தெரியும். ஸோ இந்த சாரீ வந்து எப்போவுமே நம்மகிட்ட வந்த அன்னைக்கே இமீடியட்டாக சோல்ட் அவுட் ஆகிடும். இந்த சாரீ மட்டுமே, மற்ற சாரீஸ் கம்பேர் பண்ணுற போது இந்த சாரீஸ் வந்து இமீடியட்டாக நம்மக்கிட்ட வந்த அன்னைக்கே சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ அந்த மாதிரியான சூப்பரான கலெக்ஷன் தான். ஸோ நீங்கள் சேம் டே புக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரும் கிடைக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு பிடிச்ச கலரும் நீங்கள் வந்து இமீடியட்டாக எடுத்துக்கலாம், ஓகே. ஸோ சூப்பரான சாரீ, பியூட்டிஃபுல்லான கலர் காம்பினேஷன், டார்க் கலர் காம்பினேஷன். நெக்ஸ்ட் இன்னொரு காம்பினேஷன். இந்த காம்பினேஷன் வந்து நான் ஒரு சாரீல எடுக்கும்போது இந்த காம்பினேஷன் மூவ் ஆகுமா அப்படின்னு ஒரு சின்ன டவுட்ல தான் நான் வந்து இந்த காம்பினேஷன் எடுத்தேன். பட் வந்த உடனே ஃபர்ஸ்டா வந்து இந்த கலர் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நிறைய என்கொயரி, ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த கலர் காம்பினேஷனுக்கு பயங்கரமான என்கொயரி. அப்புறம் தான் எனக்கு வந்து இந்த இது தோணுச்சு, ஓகே, இந்த கலர் எந்த ஒரு கலெக்ஷன்ல இருந்தாலும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி சூப்பரான கலர் காம்பினேஷன், சூப்பர் பியூட்டிஃபுல்லாக இருக்குது. மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஆர்டர் ஸ்பேஸ் பண்ணிக்கோங்க. கத்திரிப்பு முட்டையாகவே ஆயிடுச்சு, ஓகே. ஸோ கலர் நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலர், டார்க்கான நாகப்பழ கலர் இல்லையா? ஸோ டார்க் பர்பிள் வித் ஒரு பேஸ்டல் கலரில் பார்டர், ஓகே. ஸோ ஒரு பேஸ்டல் கலரில் இங்கே பாருங்கள், இந்த கலர் பாருங்கள், கலரே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டுன்னு நினைக்காங்கன்னா பேஸ்டல் கலரில் உங்களுக்கு பார்டர், ஒரு நியூ காம்பினேஷன், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கலர் காம்பினேஷனில் கண்டிப்பாக உங்ககிட்ட ஆல்ரெடி சாரீஸ் இருக்காது. ஸோ நான் எப்போவுமே சொல்கிற அட்வைஸ் ஒரே அட்வைஸ் தான், நீங்கள் வந்து ஆல்ரெடி இருக்கிற கலர்ஸையே திரும்ப ரிப்பீட்டட் ஆகும்ன்றதை விட இந்த மாதிரி நியூ கலர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும், புதுசாக புதுசாக போட்ட மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி வச்சுருக்கிற அதே கலரில் திரும்ப எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த யூனிக்னஸ் தெரியாது. எங்கிட்ட அந்த சாரீ இருந்ததுங்கிற மாதிரி தான் வந்து தோணும் பார்க்குறவங்களுக்கு. நம்ம எப்போவுமே புதுசாக ஒன்று கட்டும்போது யூனிக்காக இருக்கணும், ஸ்டைலாக இருக்கணும், டிஃப்ரெண்டான கலர் காம்பினேஷனாக இருக்கணும், ஓகேவா? நல்ல ஒரு ப்ளூ வித் எல்லோ, நல்ல ஒரு மஸ்டர்ட் எல்லோ, நல்ல ஒரு வெந்தய எல்லோ, ப்ளூ வித் நல்ல ஒரு வெந்தய எல்லோ, சூப்பரான சாரி. இதுதான் இதோட பல்லு அண்ட் க்ளவுஸ். க்ளவுஸ் வந்து உங்களுக்கு அந்த வெந்தய எல்லோ கலர்லேயே சூப்பரான க்ளவுஸ் வந்துடும். இதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரமான சரி, சூப்பரான ஒரு சாரி, நல்ல இலைகளை பிச்சு போட்ட மாதிரியான அழகான ஒரு லீஃபி பேட்டர்ன் பஸ்மினா கலெக்ஷனில். நல்ல ஒரு இலையெல்லாம் இப்படி பிச்சு போட்ட மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்கள் சீக்கிரமாக ஆர்டர்ஸ் பிளேஸ் பண்ணிக்கோங்க. இது இன்னொன்று காப்பர் கலர், காப்பர் வித் உங்களுக்கு ஒயின் கலரில் பார்டர் கரெக்டாக மாட்டேங்குது சிஸ்டரை மாற்றம். இதில் வந்து இது சிலட்டை போட்டிருக்கு சிஸ்டரில், அதெல்லாம் வந்து கரெக்டாக மாட்டேங்குது, ஓகே. சூப்பரான காப்பர் கலர் வித் உங்களுக்கு நல்ல ஒரு ஒயின் ஷேடில் பார்டர் இருக்குது. சூப்பரான கலர், இதுவுமே சூப்பரான கலர்.
நியூ கலர்ஸ். இந்த கலர்ஸ் எல்லாம் வந்து ரோஸ் கோல்டு கலர் மாதிரியும் சொல்லலாம், காப்பர் கலருங்கிற ரோஸ் கோல்டு கலர் மாதிரி. பார்டர் வந்து உங்களுக்கு ப்ரௌன் அண்ட் ஒயின் மிக்ஸ் பண்ண மாதிரியான சூப்பரான இது. உங்களுக்கு இந்த டிசைன் ஆல்ரெடி நிறைய வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். சூப்பரான ஒரு அழகான லீஃப் பட்டன் இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வீவிங். இதுலேயுமே உங்களுக்கு ஃபுல்லாக லீவ்ஸ், ஜரிலே லீஃப் இருக்கும், த்ரெட்லே லீஃப் இருக்கும், ஒரு அழகான ரோஸ் ஃப்ளவர் இருக்கும். இந்த மாதிரி ஃபுல் சரிலே ஃபுல்லாகவே வரும், ஃபுல்லாக வீவிங் தான், பிரிண்டிங் கிடையாது. பட் இந்த பார்டர் பார்க்குறது உங்களுக்கு பிரிண்டிங் மாதிரி இருக்கும், இட்ஸ் ஆக்சுவலி ஏ வீவிங். ஸோ சூப்பராக இருக்குது. பல்லு அண்ட் ப்ளவுஸ் ரொம்ப சாஃப்ட் மெட்டீரியல் இப்போ வந்திருக்கு, ஸோ மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் லைட் வெயிட், ஓகேவா? உள்ள பேப்பர் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி விசிறி ஃபோல்டிங் போட்டாலே உள்ள ஒரு திக்க ஒரு பேப்பர் வைப்பாங்க, அப்போ தான் வந்து அந்த ஃபோல்டிங்க்கு இந்த சாரி உடையாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைன்னா நம்ம தூக்கினோடய உடஞ்சிரும். ஸோ அதனால் பேப்பர் இருக்கிறனால உங்களுக்கு மேபி லைட்டாக ஒரு திக்காக தெரியலாம், மொத்தமே திக்கு கிடையாது, ரொம்ப லைட், சாஃப்ட் லைட் வெயிட். ஓகே, ஸோ இந்த சாரியில் ஒரு கலரை மட்டும் நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போட்டுட்டேன், அது வந்து இப்போ வரைக்கும் என்குயரி வந்துகிட்டே இருக்குது, ஓகேவா? ஸோ இமீடியட்டாக அது அந்த இந்த கலெக்ஷன் போய் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதில் வந்து இப்போ அகெயின் இதில் வந்து நல்ல ஒரு ஐஸ் ப்ளூ வித் டீல் ப்ளூ, ஓகேவா? ஸோ ஐஸ் ப்ளூ வித் டீல் ப்ளூ காம்பினேஷன். ஸோ இதை வந்து நான் இன்ஸ்டாகிராமில் போடாமல் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ பார்க்குறவங்க இமீடியட்டாக ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. சூப்பராக இருக்கும், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதோட பல்லுலாம் நல்லா கிராண்டாக இருக்கும், ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக கிராண்டாக, டிசைனே ரொம்ப சூப்பராக ரிச்சாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஃபஸ்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக உங்களுக்கு கட் பண்ணிடலாம், ஓகே? ஸோ ஃபஸ்ட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு, அதுவும் இன்றைக்கி சேம் டே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு ஆஃபரும் இருக்குது. ஸோ ஒன் டே ஆஃபர் ப்ரைஸும் டைட்டிலில் மென்ஷன் பண்ணுறேன், நீங்கள் அதுவும் நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ஓகே? நெக்ஸ்ட் எக்ஸோ டிசைன். ஸோ எக்ஸோ டிசைன் வந்து உங்களுக்கு வந்து குவாலிட்டி செம்மையாக இருக்கும், ஓகே? ஸோ எக்ஸோ டிசைன் வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட்லேயே ஃபுல்லாக சரி இருக்கும். ஸோ இந்த பேக்ரவுண்ட் ஃபுல்லாக உங்களுக்கு சரி இருக்கும், கொஞ்சம் அப்படி ஷைனிங்காகவே இருக்கும், ஓகே? அதுக்கு மேலே இந்த எக்ஸோ வந்து உங்களுக்கு திக்காக உங்களுக்கு சரி வச்சு வீவ் பண்ணியிருக்காங்க, ஓகே? பேக்ரவுண்டில் ஒன்லி வந்து எல்லோ கலர் த்ரெட் மட்டும் இல்லாமல் சரியோட இருக்குது, மேலே வந்து இந்த எக்ஸோ வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக ஒரு ஜாயிண்ட் பார்டர், இன்னொரு பக்கம் கொஞ்சம் சின்ன நிலத்தில் பார்டர், ஓகேவா? இதுவுமே சாஃப்ட் லைட் வெயிட் ஃப்ளெக்சிபிள், நல்ல ஒரு பூ போல இருக்கும், காற்று போல இருக்கும், அந்த மாதிரி சாஃப்ட் லைட் வெயிட். இது உங்களுக்கு பல்லு பிளவுஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு டாட்ஸ் வச்சு பார்டரோட வந்துடும், எல்லா சாரியோட பிளவுஸுமே, ஓகே? ஸோ சூப்பராக இருக்கு, எலிகன்ஸாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கு. மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஃபஸ்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் இன்னொரு த்ரீ கலர்ஸ் இருக்கு, மொத்தம் ஃபோர் கலர்ஸ், எக்ஸோ டிசைனில் ஃபோர் கலர்ஸ். எக்ஸோ என்னன்னு தெரியல, கொஞ்சம் நிறைய பேர் எக்ஸோ கொஞ்சம் வாண்டடாக இருக்குது, ஓகே? ஸோ அதனால எக்ஸோ மட்டும் ரீஸ்டாக் ஆயிருக்கு. நல்ல ஒரு கிரே, சில்வர் கிரே, ஓகேவா? சில்வர் கிரே வித் பர்பிள், கொஞ்சம் இதில் வந்து லைட்டாக ஒரு லாவண்டர் ஷேட் மிக்ஸ் ஆகுது, பட் நமக்கு மோஸ்ட்டாக பார்க்கும்போது சில்வர் கிரே தருது, மற்றபடி லைட்டாக ஒரு லாவண்டர் வரும், பர்பிள், டார்க் பர்பிள் கலர். இன்னொரு பக்கம் உங்களுக்கு இந்த லென்த்தில் பார்டர் வந்துருது, நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும், சூப்பரான கலர் காம்பினேஷன். கலர் காம்பினேஷன் எப்படி இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்கா, ஷைனிங்காக இருக்கும். இதான் உங்களுக்கு பல்லு பிளவுஸ் அண்ட் ஃபுல் சாரியோட டிசைன். நெக்ஸ்ட் என்ன கலர், இன்னொரு ரெண்டு கலர் இருக்குது. ஸோ சீக்கிரமாக சீக்கிரமாக வாங்க, சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க, சீக்கிரமாக உங்களோட ஆர்டர் சொல்லி எடுத்துகிட்டு போங்க. அண்ட் நெக்ஸ்ட் நல்ல ஒரு என்ன கலர், பர்பிள், பர்பிள் கலர் வித் பாட்டில் க்ரீன், ஓகே? ஸோ இது வந்து பர்பிள் வித் பாட்டில் க்ரீன். இது கூட இடையில நிறைய பேர் இந்த இதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, கேட்டிங்க. ஸோ அகெயின் இப்போ ரீஸ்டாக் ஆயிருக்கு, சீக்கிரமாக பர்பிள் வித் பாட்டில் க்ரீன். ஸோ ரீஸ்டாக் ஆயிருக்குன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து இமீடியட்டாக புக் பண்ணிக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் இது வந்து ஆல்ரெடி கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க, இந்த கலர் காம்பினேஷனில் இல்லை இதே சாரியை திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ அந்த கலர்ஸ் மட்டும் தான் ரீஸ்டாக் பண்ணிட்டு வந்திருக்கோம், ஓகே? ஸோ நம்மகிட்ட மூவ் ஆகாத கலர்ஸ்லாம் வந்து ரீஸ்டாக் பண்ண மாட்டோம். ஸோ எந்த கலர் நல்லா மூவ் ஆகுதோ, எந்த கலர் வந்து நல்லா வாண்டட் இருக்கோ கஸ்டமர்ஸ் கிட்ட, அந்த கலர்ஸ் வந்து வாங்கி வச்சுப்போம். ஏன்னா ஒரே கலராக கிட்டத்தட்ட ஒரு 10-15 கஸ்டமர்ஸ் கேட்பாங்க. மற்ற கலர்ஸில் நம்மகிட்ட இருக்கிற பீஸை ஏதோ 2-3 பேர் கேட்டு வாங்கிப்பாங்க, மற்ற சில கலர்ஸ் வந்து 15 பேர், அப்போ ஓவர பீரியட் ஆஃப் டைம் இன்னும் கொஞ்சம் பேர் கூட கேட்பாங்க, அப்படி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற கலர்ஸ் மட்டும் ரீஸ்டாக்ல வந்து எடுத்துப்போம். ஸோ சூப்பரான ஒரு நல்ல ஒரு சீ கிரீன் கலர் வித் நல்ல ஒரு பாட் லீஃப் கிரீன் கலர் உங்களுக்கு பார்டர் இருக்குது, பாட்டில் க்ரீன் மாதிரியும் இருக்குது, நம்ம பாட்டில் க்ரீன் தான், டார்க் க்ரீன் தான், ஓகேவா? டார்க் லீஃப் க்ரீன் சொன்னால் இல்லை பாட்டில் க்ரீன் சொன்னால் சூப்பரான பல்லு. இதான் உங்களுக்கு சாரி, செம்மையாக இருக்கா, ப்ளவுஸ். ஸோ மிஸ் பண்ணாமல் சீக்கிரமாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பியூட்டிஃபுல் சாரீஸ், ஃபுல்லாக வீவிங், பேக் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல் வீவிங், ஓகே? பிரிண்டிங் கிடையாது, ஃபுல் வீவிங். ஸோ சீக்கிரமாக நிறைய பேர் கமெண்ட்ஸில் கூட இது பிரிண்டிங்காக வீவிங்கான்னு கேட்குறீங்க, அதெல்லாம் ஒன்றும் பேட் கமெண்ட்லாம் கிடையாது, அது வந்து ரொம்ப அவங்க அவங்கவுங்க இது டவுட்டை கேட்குறாங்க அவ்வளோதான், ஓகேவா? ஸோ சீக்கிரமாக நீங்கள் வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னும் ஒரு கஸ்டமர் வந்து எங்கிட்ட கிட்டத்தட்ட
பத்து மாதத்துக்கு மேலே என்கொயரி மட்டும் பண்ணியிருக்காங்க. என்கொயரி பண்ணிட்டு ஃபோட்டோ அனுப்புங்க, உனக்கு என்கொயரி பண்ணிட்டு ஃபோட்டோ அனுப்புங்க, ஃபோட்டோ அனுப்புங்கன்னு பத்து மாதத்துக்கு மேலே ஃபோட்டோ மட்டுமே கேட்டு கேட்டு வாங்கிட்டு இருந்தாங்களே தவிர எனக்கு வந்து ஒரு சரி கூட புக் பண்ணல. அதுவே நான் கேட்டேன் அவங்கக்கிட்ட வந்து, இதை என்எஸ்எஸ் நீங்கள் வந்து புக் பண்ணவே இல்லை சார், இதுக்கு இது மட்டும் வாங்குறீங்க அப்படின்னு கேட்டேன். நான் அப்போ சாரி ஃபோட்டோ பக்கம் எப்படி நான் புக் பண்ணுறது, இவ்வளோ ப்ரைஸ்க்கு வாங்குறேன், அது எல்லாம் நம்ம எல்லாமே வீடியோ வந்து போட்டிருக்கோம், எல்லா இதோட நல்லா ஃபுல் ஓப்பன் வீடியோ, ப்ளவுஸோட வீடியோ, பல்லுவோட வீடியோ எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இதை இதோட ப்ளவுஸ் இது வந்து என்னன்னா, சரி நான் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நல்லா ஒரு ட்ரிப்பிள் ஜரி ஓவன், ஓகேவா, ஷைனிங்காக இருக்கும், லாவெண்டர் ஜரி, பிங்க் கலர் ஜரி, ப்ளூ கலர் ஜரி, ஸோ அந்த மாதிரி ட்ரிப்பிள் ஜரி ஓவன் நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஃபுல் சரிமே உங்களுக்கு ட்ரிப்பிள் ஜரி ஓவன் ஷைனிங்காக இருக்கும். இது உங்களுக்கு இந்த பேக் சைடில் பாருங்களேன், ஃபுல்லாக உங்களுக்கு ஜரி ஷைனிங் ஷைனிங்காக இருக்கும், சூப்பரான ஜரி. அண்ட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக லாவெண்டர், பிங்க், ப்ளூ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணால் சூப்பரான ப்ளவுஸ், ஃபுல்லாக ஜரி வச்ச ப்ளவுஸும். ஸோ இதுவுமே இப்போ வந்து உங்களுக்கு இதில் ஒரே ஒரு ஒரே ஒரு கலர் மட்டும் தான் இருக்கும், இதுலேயுமே ஒரு ஒரு ஒன்றோ ரெண்டோ தான் இருக்கும், ஓகேவா, நிறைய கிடையாது, ஒன்று இல்லைன்னா ரெண்டு தான் இருக்கும் இந்த சரிலையுமே. ஸோ சீக்கிரமாக ஃபஸ்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிப்போங்க. அவங்க இந்த இடம் நான் கண்டிப்பாக வாங்குற, எனக்கு வந்து ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க, ஃபோட்டோ மட்டும் அனுப்புங்க, நாங்கள் அவங்க புக் பண்ணவே இல்லை, ஓகேவா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க, ஃபோட்டோஸ் மட்டும் ஒவ்வொரு சாரிக்கும் ஃபோட்டோஸ் மட்டும் வாங்கிக்கிறதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 மாதம் 12 மாதம் அந்த மாதிரி ஃபோட்டோஸ் மட்டும் வாங்குற கஸ்டமர்ஸும் இருக்காங்க. ஸோ எனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பொட்டிக்கில் வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட வேலை இருக்கும், நிறைய பேருக்கு ரிப்ளை பண்ண வேண்டியிருக்கும், நிறைய பேருக்கு என்னென்னு நான் வந்து நாங்கள் நம்ம வந்து சாரியை பார்த்தோன்னே வந்துட்டு செக் பண்ணணும், நம்ம வந்து சாரி இருக்கா இல்லையானு ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணிவிட்டு அது எங்கே இருக்குது அந்த சாரியை கண்டுபிடிச்சி செக் பண்ணி இருக்கா இல்லையான்னு சொல்லணும். ஸோ சொல்லிட்டு நம்ம அப்போ தான் கொஞ்சம் அடுத்த வேலைக்கு போயிருப்போம், அடுத்த கஸ்டமருக்கு திரும்ப அடுத்த இவங்க ஃபோட்டோ வரை கேட்பாங்க. ஃபோட்டோ அனுப்புனா எனக்கு வந்து நார்மல் லைட்டில் வச்சு ஒன்று அனுப்புங்க, சன்லைட்டில் வச்சு ஒன்று அனுப்புங்க, பல்லுவோட ஃபோட்டோ தனியாக அனுப்புங்க, ப்ளவுஸோட ஃபோட்டோ தனியாக அனுப்புங்க இப்படின்னு ஒவ்வொரு சில கஸ்டமர்ஸ் வந்து என்கொயரி மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கு மேலே பண்ணிகிட்டு இருக்காங்க, ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து தேவையில்லாத என்கொயரி, நீங்கள் உண்மையாலுமே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, உண்மையாலுமே உங்களுக்கு வந்து சாரி வேணும், கண்டிப்பாக வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்கொயரி பண்ணுங்கள். சும்மா வந்து டைம் பாஸ் என்கொயரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னைய மட்டும் இல்லை, என்ன மாதிரி பொட்டிக்கு வச்சு எல்லாருக்குமே அது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும், பெரிய கடைக்காக இருக்கும், உண்மையாகவே சொல்கிறேன். ஸோ டைம் பாஸ் என்கொயரிஸ் மட்டும் தயவுசெய்து பண்ணாதீங்க, அது எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஓவர்லோடாக இருக்கும், ஓகேவா. ஸோ நீங்கள் வந்து ஜெனியூனாக வாங்குற கஸ்டமர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, நிறைய கஸ்டமர்ஸ் ஜஸ்ட் ஃபோட்டோ அனுப்புவாங்க, எவ்வளோக்கா பேமெண்ட் கேட்பாங்க, அவைலபிள் இருக்கா, எவ்வளோ பேமெண்ட் பண்ணுவாங்க, முடிச்சிடும். சில கஸ்டமர்ஸ் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் என்கொயரி பண்ணுவாங்க, இல்லைனா ஒரு 1 வீக் வரைக்கும் என்கொயரி பண்ணுவாங்க, அடுத்த வீக் ஆர்டர் பண்ணிடுவாங்க. சில கஸ்டமர்ஸ் ஒரு 1 மந்த் என்கொயரி பண்ணுவாங்க, அடுத்த மந்த் ஆர்டர் பண்ணிடுவாங்க. சில கஸ்டமர்ஸ் ஒரு 3 மந்த்ஸ் என்கொயரி பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஆர்டர் பண்ணிடுவாங்க. ஆனால் சில கஸ்டமர்ஸ் இருக்காங்களே 1 இயராக என்கொயரி மட்டும் பண்ணி ஃபோட்டோஸ் மட்டும் வாங்கிட்டு இருப்பாங்க, அதுவும் வந்து என்கொயரி வந்து நார்மலாக பண்ண மாட்டாங்க, நொய் நொய் நொயின்னு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க, பட் ஆர்டர்ஸ் மட்டும் வரவே வராது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டைம் பாஸ் பண்ண டைம் உங்களுக்கு டைம் போகணும்னா நிறைய இருக்குது, அதில் போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், எங்களோட டைம் வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஓகேவா. ஸோ இது எல்லாருக்கும் சொல்ல வரல, ஒரு வருஷமா 2 வருஷமா புக்கே பண்ணாமல் ஆர்டர் என்கொயரி மட்டும் பண்ணி, அதுவும் என்கொயரி நார்மல் என்கொயரியெல்லாம் இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு அன்னைக்கு ஒரு 2 ஹவர்ஸ் நம்மளோட 2 ஹவர்ஸை வந்து கரைச்சி எடுத்துருவாங்க, ஃபோட்டோ அனுப்புங்க, ஃபோட்டோ அனுப்புங்க, இதில் வேறு கலர்ஸ் இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் கண்டிப்பாக வாங்குறேன், இதில் உள்ள கலர்ஸ் எல்லாம் எனக்கு அனுப்புங்க அப்படிமாங்க. அதாவது நம்ம இப்போ ஒரு சாரி போடுறோம்னா அந்த அந்த சாரி மட்டும் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க, அந்த சாரியோடும் ஃபோட்டோவும் வாங்கிப்பாங்க, அதோட கலர்ஸ் எல்லாத்தோட ஃபோட்டோவும் வாங்கிப்பாங்க, வாங்கிட்டு லாஸ்ட்டில் புக்கிங் வராது. ஸோ அந்த மாதிரி ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை, 1 மந்த் 2 மந்த் இல்லை, 10 மந்த்ஸ் 12 மந்த்ஸ் மோர் தென் 1 இயர் அந்த மாதிரியும் நிறைய கஸ்டமர்ஸ் இருக்கீங்க. தயவுசெய்து ஒவ்வொரு எல்லா பொட்டிக்கிலையும், என்னோட பொட்டிக்கு மட்டும் இல்லை எல்லா பொட்டிக்கிலையும் போய் இந்த மாதிரி டைம் பாஸ் என்கொயரிஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது, ஓகேவா. நிறைய நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் போய் மற்ற ஏதாவது ரீல்ஸ் பார்க்கலாம், உங்களுக்கு டைம் பாஸ் ஆகலையே வேறு ஏதாவது ஒர்க் பண்ணுங்கள் வீட்டில், ஓகேவா. ஸோ வேல்யூபுளாக ஏதாவது பண்ணுங்கள், டைம் பாஸ் ஆகலான்னு சொல்லிட்டு சும்மா அடுத்தவங்களும் நோண்டக்கூடாது, வேல்யூபுளாக உங்களால் எது செய்ய முடியும், சமூகத்துக்கு ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, ஓகேவா. ஸோ சமூகம்னே எனக்கு டெக்னிஷன் ஞாபகம் வருது. ஸோ நம்ம வந்து நம்மளோட பொட்டிக்கில் இருந்து ஏதாவது சமூகத்துக்கு எப்போவுமே செஞ்சுக்கிட்டு இருப்போம், இன்னும் செய்வோம், ஒரு பிள்ளையை படிக்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், அட்மிஷன் கிடச்சோன்னே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா. ஸோ பிரின்சிபல்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம், அட்மிஷன் கிடச்சோன்னே நம்ம பொட்டிக்கிலேருந்து சமூகத்துக்கு ஒரு ஹெல்ப், ஓகேவா. ஸோ நம்ம சம்பாதிக்கிறோன்னா நமக்கு மட்டும் வச்சு வாழ்ந்தால் அதில் ஒரு அர்த்தமே கிடையாது, அதில் சின்ன ஒரு பாட்டாவது நம்ம வந்து சமூகத்துக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. எல்லாருக்கும் ஒரு சின்ன அட்வைஸ் தான், நிறைய பேர் நினைப்பாங்க இவங்க வந்து வீடியோ எடுத்தாலே ஒரே அட்வைஸாக போட்டு தள்ளுறான்னு நினைப்பாங்க, நிறைய பேருக்கு அட்வைஸ் பிடிக்காது, பட் ஸ்டில் என்னால் முடிஞ்ச சின்ன சின்ன கருத்துக்களை சொல்லிக்கிறேன், பிடிக்காதவங்க ஐ ஆம் சோ சாரி, ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.